அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் ஹெட்லைன்ஸ் டிவி மூலமா உங்க எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி காலையில எந்திரிச்ச உடனே விநாயகர் உருதிய துதி நிறைய பேர் பாடுவாங்க பாயம் ஜெலிதேலம் பாகம் பரிப்பும் இவை நான்கையும் கலந்துனக்கு நான் தெரிவேன் கோலம் ஜெய் துங்கா கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சில பேர் காலையில எந்திரிச்ச உடனே விநாயகருடைய விஷயத்தோடு ஆரம்பிப்பாங்க இப்போ சென்னையிலேயே நிறைய பவர்ஃபுல்லான இடங்கள்லாம் உண்டு நீங்கள் மனிதர்களை கண்டு ஏமாறுவதை விட இறைவனை நோக்கி நீங்கள் படையெடுக்கும் பொழுது அந்த இறைவன் உங்களுக்கு படியளப்பார் என்பதுதான் நியாயமான உண்மையான விஷயங்கள் கோதாவரி நீ கேசரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நோட்ஸை எடுத்துக்கிடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சென்னையில் சில கோயில்கள்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்குது அந்த கோயில்களை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் முதல்ல விநாயகர் துதி பாடின பார்த்தீங்களா இந்த விநாயகருக்கே உண்டான ஒரு கோயில் ஒன்று இருக்குது இது வந்து நரமுக விநாயகர் கோயில் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா கதவே கிடையாது 24 மணி நேரமும் தந்திருக்கும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் அவ்வளோ பவர்ஃபுல்லானவர் நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பிரிட்ஜுக்கு கீழே நரமுக விநாயகர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் உண்டு இந்த கோயிலில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் 7 நாளுக்குள்ளே பலிக்கின்றது ஒரு ஐதீகம் இப்போ என் பேர் எக்ஸாம்பிளாக செந்தில் அப்படின்னா சே இன் தி இல் 5 எழுத்து அந்த 5 எழுத்துக்கு உண்டான தேங்காவை வாங்கி சூற தேங்காய் அடிக்கணும் அதான் சிறப்பு இந்த கோயிலில் கதவில்லாத விநாயகர் பேர் நரமுக விநாயகர் இதை வந்து எல்லாருமே செல்லமாக அழைப்பாங்க இங்கே வராத விஐபிகள் கிடையாது இங்கே வராத ஏழைகளும் கிடையாது அவ்வளோ பவர்ஃபுல்லாக உள்ள ஒரு கோயில் நரமுக விநாயகர் கோயில் இந்த கோயிலில் என்னன்னா நம்ம என்ன பிரார்த்தனை இருந்தாலும் அந்த இறைவனுடைய பாதத்தில் நம்ம பேருக்குண்டான தேங்காயை வாங்கி இறைவனுடைய பாதத்தில் வச்சுட்டு சீட்டு எழுதி விநாயகர் பாதத்தில் வச்சுட்டு வர்றோம் வச்சுட்டு வந்துட்டு ஐயா கிட்ட ஒரே ஒரு டீலிங் தான் ஐயா நான் வந்து இந்த பிரச்சனையோடு இருக்கேன் இந்த பிரச்சனையை நீங்கள் என்னை தீர்த்து கொடுத்தீங்கன்னா 101 தேங்காய் சூறு அடிக்கிறேன் 201 தேங்காய் சூறு அடிக்கிறேன் 51 தேங்காய் சூறு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட வேண்டிட்டு வந்தீங்கன்னா 7 நாட்களுக்குள்ள அந்த விஷயம் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கோயிலுக்கு உண்டு ஏழைகள்லேருந்து பணக்காரர்கள் வரை அரசியல்வாதிகள் வரை வரக்கூடிய ஒரு கோயில் 24 மணி நேரமும் இந்த கோயில் திறந்திருக்கும் இதுதான் இதனுடைய சிறப்பு எத்தனை பேருக்கு இந்த கோயிலை பற்றி தெரியும் இல்லை தெரியாமல் போகலாம் இப்போ இந்த தகவல் மூலம் இறைவன் உங்களுக்கு இதை என் மூலம் வெளி உலகத்துக்கு காட்ட சொல்கிறாரு அதனால் நரமுக விநாயகர் கோயில் பெரம்பூர் அயனாபுரம் போகிற ரூட்டில் பாலத்துக்கு கீழே இருக்குது கதவில்லாத விநாயகர் அப்படின்னு ஒரு பேர் உங்கள் பிரச்சனையை சீட்டு எழுதி ஒத்தைப்படையில் தேங்காய் உடைக்கிறது இங்கே சிறப்பு சுமதி 3 எழுத்து 3 தேங்காய் ஐயா பாதத்தில் வச்சுட்டு சூற தேங்காய் அடிக்கணும் அதை எடுத்துகிட்டு தான் வரக்கூடாது சூற தேங்காய் அடிச்சுட்டு வந்தோம்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுது அந்த காரியம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒத்தைப்படையில் தேங்காய் வாங்கி உடைக்கலாம் 51 101 201 501 ஒரே ஆள் 5001 தேங்காய்லாம் உடைச்சவங்க இருக்காங்க இந்த கோயிலில் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏண்டா இல்லை உடைக்க முடியும் ஐயா உடைக்க முடியும் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி இல்லை யாராவது ரொம்ப தீராத பிரச்சனை இருந்தாலும் சரி சம்மந்தப்பட்ட மக்கள்லாம் கூட என்ன பண்ணணும்னா இறைவன்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் இந்த வேலையை தொடங்கினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க ஸோ நரமுக விநாயகர் கோயில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கோயிலாக மாறிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்து கணவன் மனைவி உறவுகள் இவங்கெல்லாம் பிரிஞ்சிடுறாங்க யார்கிட்ட போனால் சேருவாங்க சேரமாட்டாங்க இந்த கவலைகள்லாம் நிறைய மக்களுக்கு உண்டு இந்த கவலைகள்லாம் தீர்வதற்கு நிறைய கோயில்கள் இருந்தாலும் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய கோயில் ஒட்டாந்தீஸ்வரர் கோயில் இது எங்கே இருக்குன்னா ஒட்டாந்தீஸ்வரர் கோயில் வந்து திருமயிசை பூந்தமல்லிக்கு பக்கத்துல திருமேசை அப்படிங்கற ஒரு இடத்துல இந்த கோயில் இருக்கு. அதனால ஒட்டாதீஸ்வரர் ஒட்டாத உறவுகள்லாம் ஒட்டிக்கும். ரொம்ப நாள் பேசாம இருந்த கணவன் மனைவி, ரொம்ப நாள் பேசாம இருந்த உறவுகள், ரொம்ப நாள் உங்களை டச்சே இல்லாமல் இருக்கிறவங்க கூட இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் டச்சு வந்துடும். ஆனால் சம்மந்தப்பட்ட மக்கள் போனீங்கன்னா உடனே பவரு, சம்மந்தப்பட்ட மக்கள் வரல ஒருவேளை நான் ரத்த சொந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் வேண்டிகிட்டு வரலாம். ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருக்கேன், என்னால் வரவே முடியாதுங்க, ஐ கான்ட் ஏபிள் டு கம் திஸ் பிளேஸ் அப்படி சொல்கிறவங்க கூட இந்த இடத்துல வந்து மனதார எரிவா எங்கள் குடும்பம் பிரிஞ்சிருக்கு, என் கணவர் பிரிஞ்சிருக்கார், என் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும்னா ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு மொத்தமே 50 ரூபா தான் செலவு. நேராக போகிறீங்க, அந்த கோயிலில் போய் இறங்குறீங்க. திருமயிச்சியில் ஒட்டாந்தீஸ்வரர் கோயில்னு பேர். அந்த கோயிலாண்ட போயிட்டு ஒரு அர்ச்சனை ஒன்று வாங்கிட்டு நான் என் மனைவியும் சேரணும், இறைவாணிக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களா, பூஜை பண்ணிட்டு வந்த ஒரு 2-3 நாள்லேயே அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நடக்கும். அப்படியேப்பட்ட பவர்ஃபுல்லான கோயில் ஒட்டாந்தீஸ்வரர் கோயில். இந்த கோயிலில் பிரிந்த உறவுகள், பேசாத உறவுகள், டச்சே இல்லாத மக்கள், காணாமல் போன உறவுகள் எல்லாமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு 1 நாள் 2 நாள்லேயே அதற்குண்டான தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். ஸோ அதனால் பிரிந்த உறவுகள் ஒன்றா சேரணும், கணவன் மனைவி ஒன்றா சேரணும். இப்படி எல்லா உறவும் தனித்தனியாக போனாலும் இந்த டெம்பிளில் போயிட்டு வந்தேன்னா பகவத்கீதையில் சொன்ன மாதிரி அந்த கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொல்லுவா. அதே போல தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எப்படியாப்பட்ட பிரிந்த உறவுகளும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து பிரிந்த உறவுகள் பற்றி சொன்னேன். அடுத்து வழக்குகள் வந்து தீராத பிரச்சனைங்க. கோர்ட்டு கேஸுன்னு நிறைய செலவு பண்ணிட்டுங்க. இதுக்கு என்னதாங்க எந்த கோயிலுக்கு போகிறதுங்க, எந்த சாமியாரை பார்க்குறதுங்க, எந்த ஜோசியரை பார்க்குறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு ஒரு சூப்பரான கோயில் ஒன்று சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்கள் பக்கம் வந்துடும் தீர்ப்பு. இன்னொன்று சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்கு பிரச்சனை, பூர்வீக சொத்து வரல, அது வரல, இது வரல அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இந்த கோயில் தீர்வாக இருக்கும். இந்த கோயிலோட பேர் வந்து வாராகி அம்மன். வாராகி அம்மன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இருக்கலாம். சைதாப்பட்ட கோர்ட் வாசலில் வழக்குகளை தீர்க்கும், வாதங்களை தீர்க்கும் வாராகின்னு பேர். வழக்குகளை தீர்க்கும் வாராகின்னு சொல்லுவாங்க. இங்கே போய் உங்களுடைய கேஸ் கட்டுருக்கு பார்த்தீங்களா, நீதிமன்றத்திலேருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேப்பர் ஏதாவது இருக்கும். இல்லை சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க மதர் டாக்குமெண்ட், பேரண்ட் டாக்குமெண்ட்டுன்னுவாங்க. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போனோம். அப்படி இல்லாட்டி இப்போது எக்ஸாம்பிளாக இப்போது எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சண்டை, நாங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை சொத்து பிரச்சனை இருக்குன்னா அந்த சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பேப்பரை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நேராக போயிட்டு ஐயா பாதத்தை வச்சு கொடுங்கன்னா இந்த வாராகி அம்மனுடைய பாதத்தை வச்சு கொடுப்பாங்க. வச்சு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தீர்ப்புகள் சாதகமாக தான் அமையும். நிறைய மக்கள் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க வந்துடுவாங்க. விஷயம் தெரியாதவங்க இந்த கோயிலுக்கு வர முடியாது. காலையிலே தந்துடுவாங்க. நீங்கள் ஒரு 9 9:15 போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. கோர்ட்டு வாசல்லே இந்த கோயில் இருக்குது. சைதாப்பேட்டை, சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டு வாசலில் வழக்குகளை தீர்க்கும் வாராகின்னு பேர். அங்கே கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேப்பர் கொண்டு போனோம், சும்மா போனீங்கன்னா வேலை நடக்காது. போயிட்டு அம்பாளுடைய பாதத்தில் வச்சு நீங்கள் வாங்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு எப்படியாப்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் உங்கள் பக்கம் சாதகமாக அமைஞ்சிடும். இது வந்து வழக்குகளை தீர்க்கும் வாராகி. வாரத்தில் 7 நாளும் இந்த கோயில் தந்திருக்கோம். மாலை நேரத்தில் போனீங்கன்னா 6 மணிலேருந்து 8 மணி வரையும் தந்திருக்கோம். காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரையும் தந்திருக்கோம். போயிட்டு இங்கே வராத ஜட்ஜு கிடையாது, அட்வொகேட் கிடையாது, எல்லாருமே வருவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கோயில் இந்த கோயில். வழக்குகளை தீர்க்கும் வாராகி அப்படின்னு இந்த கோயிலுக்கு பேர் உண்டு. அடுத்து கந்திஷ்டிலாம் போனங்க, புதுசாக வண்டி வாங்கிடுங்க. அந்த வண்டியெல்லாம் வந்து திடீர்னு வண்டி அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும். கார் ஆக்சிடென்ட் ஆகும், பைக் ஆக்சிடென்ட் ஆகும். எப்பாவது ஒரு முறை நீங்கள் வெளில எப்போ போனாலும் ரத்தம் காவ் வாங்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நீ பெஸ்ட்டு எந்த இடம்னா பாடிகட் முனீஸ்வரன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலில் நான் போனீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்லேருந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வரையும் அன்டைமில் கூட வந்து பூஜை போட்டு போவாங்க. பாடிகட் முனீஸ்வரன் கோயில். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, சில பேர் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த தெய்வம் வந்து அந்த ஃபோட்டோவில் வரவே வராதான். ஃபோட்டோ ஒன்று டெலீட் ஆகிடும், செல்லு உடஞ்சிடும், இல்லை நீங்கள் எடுத்த மாதிரியே காட்டாதான். அது இங்கே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். 10 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கினாலும் நீங்கள் அந்த 10 ரூபா எலுமிச்சை பழம் உங்களுடைய அந்த கந்திஷ்டியை போக்கும். இங்கே வந்து பைக்குக்கு 100 ரூபான்னு நினைக்கிறேன், காருக்கு 150 ரூபா, இந்த ரேஞ்சில் தான் வாங்குவாங்க. இங்கே தான் வந்து எல்லாரும் சென்னையில் 80% மக்கள் இங்கே வந்து தான் பூஜை போட்டு போவாங்களாம். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கோயில். ஒருவேளை அங்கே என்னால் போக முடியலைங்க அப்படின்னா பூந்தமல்லி சைடு இருக்கிறவங்க காட்டுப்பாக்கத்தில் கூட ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குது, அங்கேயும் வண்டிகளுக்கு பூஜை போடலாம். இல்லைங்க இந்த இடமே வேண்டாங்க, நான் அந்த சைடு போகிறேங்க, தாம்பரம் சைடுன்னா தாம்பரத்தில் வண்டலூர் பக்கத்தில், வண்டலூர் ஜூவிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா இருக்காங்க, இரண்யம்மன் அப்படின்னு பேர். அங்கேயும் வண்டிகளுக்கு பூஜை போட்டு போகிறாங்க. நம்மளே மீறி ஒரு சக்தி உண்டு. வண்டி ஆக்சிடெண்ட் அடிக்கடி ஆனாலும் சரி, வண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனாலும் சரி, இல்லை எப்போ வண்டியில் வீழ்ந்து வாரி ரத்தம் வந்தாலும் சரி, எல்லாரும் சொல்கிறது பெரியவங்க இங்கே போயிட்டு ஒரு கயிறு கட்டுவாங்க, எலுமிச்சம்பழத்தை சுற்றி போடுவாங்க, வண்டிக்கு சுற்றி போடுவாங்க, உங்களுக்கு சுற்றி போடுவாங்க. அதை போயிட்டு போட்டு வந்தாலே அவ்வளோ ஒரு பவர் இருக்கான். சமீபத்தில் 25 கோடி ரூபா வாங்கக்கூடிய நடிகர் கூட இந்த கோயிலுக்கு போயிட்டு பூஜை போட்டு வந்தாராம். அந்த மாதிரி 35 கோடி ரூபா கொடுத்து வாங்கின நடிகர் கூட இந்த இடத்துல கார் வாங்கி காரில் வெளியில் வராமல் காரில் உட்காந்துக்கிட்டு பூஜைலாம் போட்டு போனாராம். அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஆக்சிடெண்ட் இல்லாமல் வண்டி இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு எப்பவும் ரத்தமாக வந்துட்டு இருக்குது, அடிக்கடிக்கு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னாலும் சரி, முதல்ல உங்கள் வண்டியும் உங்களுக்கும் சுற்றி போடுவாங்க. பாடிகட் முனீஸ்வரன். நான் சொன்ன கோயில் 3 கோயில் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் 7 நாளில் தீர்க்கக்கூடிய நரமுக விநாயகர் கோயில், பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். அடுத்து வந்து வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு வழக்குகளை தீர்க்கும் வாராகி, இது சைதாப்பேட்டை கோர்ட் வாசலில் இந்த கோயில் இருக்குது. அடுத்து பாடிகட் முனீஸ்வரன் கோயில் வாகனம் சம்மந்தப்பட்டது. நீங்கள் 10 கோடி ரூபா கொடுத்து வண்டி வாங்கினாலும் 10 லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்கினாலும் அந்த 4 டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு ஒரு சுற்றி போட்டு போனால் அது வந்து வெற்றியை கொடுக்குது அப்படின்றாங்க. இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, இந்த இடத்துல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 பேருமே வந்து பூஜை போட்டு போகிறாங்களாம் இந்த பாடிகட் முனீஸ்வரன் கோயில். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பை பயன்படுத்திங்க. நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கலாம், மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். பயன்படுத்துகிறவங்களுக்கு யூஸு, பயன்படுத்தாதவங்களுக்கு லாஸு. மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் வேறு ஒரு சிறப்பு தகவலோடு உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை வணக்கம் சொல்லி விடைபெறுவது கலைமாமணி மிமிகிரி செந்தில். தொடர்ந்து ஹெட்லைன்ஸ் டிவியை பாருங்கள், நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்குங்க. ஆல் தி பெஸ்ட்.